வணக்கங்க. நம்ம இப்போ நவராத்திரி ஸ்பெஷலா சிக்ஸ்த் டேக்குரிய சுண்டல் வகை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்க. இது வந்து பிளாக் கலர் ராஜ்மா, பிளாக் கலர் சொன்னா பீன்ஸ். ஏற்கனவே ரெட் ராஜ்மா போட்டிருப்பான், இது வந்து கருப்பு கலர்ல இருக்கு. அந்த ராஜ்மா வாங்கி நைட்டே ஊற வச்சிடணும். இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. இது நைட்டே ஊற வச்சிட்டீங்கன்னா காலையில செய்யறதுக்கு, இல்ல காலையில ஊற வச்சா ஈவினிங் செய்யறதுக்கு நல்லா வேக வைக்கும் போது பாருங்க நல்லா சாப்பிட்டா வெந்துடும். ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வைக்க வேண்டியிருக்கும் பாருங்க, நல்லா ஈஸியா வெந்துடும். அதனால அஞ்சாறு விசில் வைங்க. தண்ணி வந்து நல்லா அதுக்கு மேல நல்லா கூட்டி வச்ச மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வச்சீங்கன்னா வெந்துடும். அப்பதான் சாப்பிட்டா வேகும், வேற ஏதாவது அதுல போட தேவையில்லை சரிங்களா. இது வந்து ஒரு 200 கிராம் பாக்கெட் சரிங்களா. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வெள்ளரிக்காய் ஒரு துண்டு, எல்லாம் இஞ்சி பொடி பொடியா. இது வந்து மாங்காய் பொடி நறுக்கி வச்சிருக்கேன். இதுவும் வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் டெக்கரேஷனுக்கு. மாதுளம்பழம் ஒரு 2 ஸ்பூன் அளவு பாருங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போடல, மசாலா பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் மிளகாய் பவுடர் வந்து 1/4 ஸ்பூன். நம்ம எடுக்கிற பொருள் அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, நீங்க ஜீரக மாவும் தாளிச்சுக்கலாம். பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு சரிங்களா. வாங்க இப்போ எப்படி செய்யறது பாக்கலாம். பாருங்க கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்க நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், இது சமையல் எண்ணெய் தான். கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு உளுந்தம் பருப்பு, பருப்பு வந்து நீங்க அதிக அளவுலையும் யூஸ் பண்ணலாம், கம்மியாகவும் உங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் எப்பவும் ப்ரௌன் ஆனோடனே கடுகு போடுங்க. ஜீரக பொடி போடாதவங்க ஜீரகமா போட்டுக்காங்க. இப்போ கடுகு போட்டுக்காங்க. உங்களுக்கு காரம் அதிக தேவைப்படுறவங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், இல்ல பச்சை மிளகாய் கூட கூடுதலா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. எப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். ஏன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கலைனாலும் பொருள் கெட்டுடும், அதுக்காக தான். உடனே சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம உடனே கம்மியாக ஆயில் போட்டு கூட 2 ஸ்பூன் ஆயில் கூட போட்டு வதக்குனா ஈஸியாக உடனே சாப்பிட்றலாம். மதியம் காலையில் செஞ்சு மதியமோ இல்லை மதியம் செஞ்சு ஈவினிங் வரைக்கும் வைக்கணும்னா கொஞ்சம் வதக்கிட்டா ஆகும். உப்பு வந்து அந்த பயிரில் வந்து போட்டிருக்கோம், இதுலேயும் வந்து தேவையான அளவு நம்ம அந்த பொருள் மொத்தத்தையும் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு போட்டால் வதக்கிட்டாங்க. உப்பு அதிகமாக போட்டாலும் கரிக்கும், அதனால டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்து போட்டுட்டாங்க. இதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மிளகாய் பவுடர் மசாலா பொடி, இல்லாமல் பவுடர் போட வேணாம்னா நீங்கள் மிளகாயே போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இந்த ஜீரா பவுடர் பெருங்காய பவுடர் பாருங்க, இஞ்சி மட்டும் தான் போட்டு வதக்குறேன், வெள்ளரிக்காயெல்லாம் வதக்கலை, அப்படியே போட்டுக்கலாம். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து இறக்கி வச்சிடலாம். இந்த மசாலா கொஞ்சம் போடும்போது பயிர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வதக்குனாவே எண்ணெய் தெரியல பார்த்தீங்களா, இல்லை எண்ணெய் ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக வேணும், 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த பயிர் கட்டி அதோட கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்காங்க.
கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா இதெல்லாம் சேர்ந்த மாதிரி சூடு ஏற இருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க நம்மளோட பிளாக் கலர் ராஜ்மா பீன்ஸ் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க வெள்ளரிக்காய், மாங்காய், மாதுளம் பழம் இதெல்லாம் வெள்ளரிக்காய் தான் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதெல்லாம் போட்டு சாப்பிடும் பட்சத்துல மாவு பொருள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, புரோட்டீன் வந்து. ஆனாலுக்கும் வயசானவங்களுக்கு எல்லாம் ஜீர்ணம் ஆகணும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு எழுதி ஜீர்ணம் ஆயிடும் வயசானவங்களுக்குலாம். அதனால வந்துட்டு இந்த மாதிரி பழம்லாம் மிக்ஸ் பண்ணி காயெல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பட்சத்துல டெய்லிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடலாம், பயப்படவே வேண்டாம் சரிங்களா. அதோட கூட பாருங்க இந்த ரவா கேசரி, ஏற்கனவே ரவா கேசரி வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து இந்த கார சுண்டலோட இந்த இனிப்பு அதுக்காக வேண்டிட்டு இதையே நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் கலருக்காக வேண்டி. ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ஸ்வீட் சாப்பிடும் பட்சத்துல சளி பிடிக்காம இருக்கும். அதனால வேண்டி மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி தண்ணியில நம்ம கொதிக்க வைப்போம் இல்லைங்களா ரவா போட, அப்ப வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கலர் வந்துடும். நம்ம கலர் கேசரி கலர் போடணும் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லை, அதனால வேண்டி போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.